எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ராகி சேமியா எப்படி சிம்பிளாக சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னி. அதோடய ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி இந்த பிராண்ட் ராகி சேமியா தான் எடுத்துருக்குறேன். இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ராகி மாவு வச்சு இடியப்பம் மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட ராகி சேமியா தாளிச்சுக்கலாம். இந்த பேக்கெட்டுக்கு பேக் சைட்லேயே நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் ப்ளஸ் எப்படி நம்ம குக் பண்ணுங்கிறது எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம இந்த சேமியாவை ஒரு 3 to 5 minutes ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா 2-3 times நம்ம அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கக்கூடியது நல்லா சாஃப்டாகி நமக்கு வரணும். கரெக்டாக 3-5 நிமிஷம் நமக்கு சரியாக இருக்கும், அதுக்கு மேலே விட்டுட்டால் குழஞ்சிரும், அது பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு. இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நான் சேமியா தாளிக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுருக்க சேமியாவை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் இட்லி பாத்திரம் ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் சேமியாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, இதுவும் நமக்கு ஒரு 4-5 நிமிஷம் அவிஞ்சதுன்னா போதும், நல்லா சாஃப்டாகி வந்துடும். ராகி சேமியான்னு கிடையாது, இப்போ நம்ம மில்லட் வச்சு செய்யக்கூடிய நிறையா சேமியா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த சேமியாவாக இருந்தாலும் ஆவியில் ஒரு 5 நிமிஷம் அவிச்சிட்டு செய்கிறப்ப நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வெந்துருச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் தாளிச்சா தான் இன்னமும் நல்லா நமக்கு உதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க பறக்க சூடாக இருக்குது. இதை நம்ம 2 விதத்தில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒன்று நார்மல் சேமியா மாதிரி தாளிச்சிக்கலாம், இன்னொன்று நம்ம கிட்ஸுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் அதுக்கப்புறம் சுகர் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஸ்வீட் மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய்ப்பூ, சுகர், ஏலக்காய் பவுடர் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 டேபிள்ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். இதில் இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு, இதில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை வந்து நல்லா உதிரி உதிரியாக உதுர்த்துட்டு தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்த தண்ணியில் உதுர்த்து எடுத்துக்கிறப்ப அந்த சேமியாவில் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும், சேமியாவும் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அப்படி உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னாலோ, இல்லை காலையில் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னாலோ, இந்த ப்ராசஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஆவியில் அவிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் வெறும் தண்ணியில் 1 டைம் போட்டு எடுத்துக்கோங்க, நல்லா உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா சேமியா தாளிச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க, அந்த புளிப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அலசியாச்சு. இந்த மாதிரி எல்லா சேமியாவையும் நம்ம மோர் சேர்த்துருக்க தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபைனலாக தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் போல் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம சேமியாவுக்கு அந்த மோர் சேர்த்த தண்ணியில் உப்பு சேர்த்துட்டோம். இந்த டைமில் நான் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மாத்திரம் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்த்து தாளிக்கிறப்ப அந்த வெங்காயம் நம்ம சாப்பிட்றப்ப கடிபடும் இல்லையா, அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ராகி சேமியாவுக்கு தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தேங்காய் சேர்க்கலை. நீங்கள் ஒரு காலையில் ஹரிபரியான டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா ப்ளைனாகவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்னு எதுவும் நம்ம பெருசாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ தேங்காய் சட்னியோ இல்லை துருவன தேங்காயோ உங்கள் டைமிங்கை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக குழையாமல் நல்லா சூப்பராக ராகி சேமியாக ரெடி ஆயாச்சு. நம்ம சேனலில் ராகி அடை, அதாவது கேப்பை ரொட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன்.
பாருங்கள், ஃபைனலாக ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். காலையில் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ராகி சேமியா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா தேங்காயும் சுகரும் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சுகர் இல்லாட்டி கூட நம்ம ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட சேர்த்து கொடுக்கலாம், அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.